வணக்கம். டிஎன்டிவியின் காலை தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் நடராஜன், அவர் மகன் ஆனந்தன் மற்றும் முன்னாள் எம்பி கோவிந்தராஜ் ஆகியோர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற நளினி முருகன் என்பவருக்கு 30 நாட்கள் மட்டுமே விடுப்பு வழங்க முடியும். அவர் 30 நாட்களுக்கு அதிகமாக விடுப்பில் செல்ல விரும்பினால் நீதிமன்றத்தை நாடி பெற்றுக் கொள்ளலாம் என்று சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி வேலூரில் பேட்டி. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் அலகு தேர்வு நடத்தும் முறை அறிமுகம். இந்த தேர்வுகளை வாட்ஸ்அப் செயலியில் நடத்துமாறு பள்ளிகளுக்கு உத்தரவு. சென்னை அயனாவரம் சம்பவத்தை போல் மற்றொரு கொடிய நிகழ்வு கீழ்ப்பாக்கத்தில் பதிவானது. இதில் 15 வயது சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் வங்கி காவலாளி உட்பட 3 கைது. தனியார் மருத்துவமனைகள் தங்களின் சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்தி இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடும் முறை தமிழகத்தில் அறிமுகம். நாட்டிலேயே இந்த முறையை முதன் முதலாக அறிமுகப்படுத்திய பெருமை தமிழகத்திற்கே சேரும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு காவல் ஆய்வாளர் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம். மதுபாட்டில்கள் கடத்தல் வழக்கில் நடவடிக்கை எடுக்காத குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் உட்கோட்டத்தில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருப்போர் தாமாக முன்வந்து ஒப்படைக்க உத்தரவு. இந்த சரகத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் கள்ள துப்பாக்கிகளை நேற்று முன்தினம் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 19 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கட்டுமானத்துறையின் அனைத்து பிரிவு தொழிலதிபர்களை ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடன் சிஎன்ஐ என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு சென்னை, கோவை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் செயல்படுகிறது. ஈரோட்டில் நடந்த துவக்க விழாவில் அந்த அமைப்பின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிஎன்ஐ அமைப்பின் நிறுவனர் உதயகுமார் தலைமை தாங்கினார். ஏற்கனவே 11 மாவட்டங்களில் இந்த அமைப்பு செயல்படுகிறது. தற்போது 12வது மாவட்டமாக ஈரோடு இதில் இணைந்துள்ளது. 130 வகையான கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர்கள் இதில் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்தும் பாலமாக இந்த சிஎன்ஐ அமைப்பு உள்ளது என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பகுதி நேர ஆசிரியர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையுடன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க முடிவு. இவர்களின் 10 ஆண்டுகால போராட்டத்திற்கு ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று நம்பிக்கை. கிருஷ்ணகிரி உட்பட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை மையம் கணிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎன்டிவியுடன் இணைந்திருங்கள்.